நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அசாம் மாநிலத்தின் கம்பரப் மாவட்டத்தில் இருக்கும் தபர்பதார் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் அஞ்சுமான் பேகம். இவர் வங்காளதேசத்தில் இருக்கும் தன்னுடைய காதலனை கரம் பிடிப்பதற்காக எல்லை தாண்டி சட்டவிரோதமாக உள்ளே நுழைந்ததால் போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். இது குறித்து பிரபல ஆங்கில ஊடகம் வெளியிட்டிருக்கும் செய்தியில், வங்காளதேச போலீசாரால் தேடப்பட்டு வந்த சட்டார் வயது 27 என்ற நபர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அசாமின் கம்ப்ரப் என்ற பகுதிக்கு வந்து அந்த பகுதிக்கு தப்பி வந்துள்ளார். அசாமில் சில ஆண்டுகள் கழித்த இவர் அதன் பின்பு வங்காளதேசத்திற்கே திரும்பியுள்ளார். அதன் பின் அந்த நபர் பக்ரைனுக்கு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. அசாமில் வந்திருந்த காலத்தில்தான் அஞ்சுமன் பேகம் என்ற பெண்ணை அந்த இளைஞர் காதலித்து வந்துள்ளார். இவர் நாடு திரும்பிய பின்பும் அவர்களின் காதல் சமூக வலைத்தளங்கள் மூலம் தொடர்ந்து உள்ளது. இதை அறிந்த அஞ்சுமான் பேகமின் பெற்றோர்கள் இவருடைய காதலுக்கு எதிர்ப்பும் தெரிவித்து உள்ளூரிலேயே அவருக்கு மாப்பிளை பார்த்து திருமணம் செய்து கொடுக்க முடிவும் செய்துள்ளனர். இதனால் அஞ்சுமா பேகம் வீட்டிலிருந்து வெளியேறி வங்காளதேசத்திற்கு தப்பிச் சென்று அவரை திருமணம் செய்ய முடிவும் செய்திருந்தார். பிடிபட்டால் மிகப்பெரிய ஆபத்தை சந்திப்போம் என்று தெரிந்தும் குறித்த பெண் நூற்றுக்கணக்கான மீட்டர் பயணித்து கடந்து சென்று கடந்த செவ்வாய்க்கிழமையன்று இளைஞனின் வீட்டையும் அடைந்ததாக கூறப்படுகிறது. காதலனின் உறவினர் உதவியால்தான் அஞ்சுமா பேகம் அங்கு சென்றுள்ளார். அதன்பின் அவர்களுக்கு வாட்ஸ்அப் வீடியோ மூலமாக டிஜிட்டல் முறையில் திருமணமும் நடைபெற்றது. இது குறித்த தகவல் போலீசாருக்கு தெரிய வர, இவ்வாறாயினும் பயண ஆவணங்களை எடுத்துச் செல்லாமல் நாட்டிற்குள் நுழைந்ததற்காக அஞ்சுமா பேகமை போலீசார் கைதும் செய்துள்ளனர். திருமணம் முடிந்த ஒரு நாள் மட்டுமே இவர்கள் சந்தோஷம் நீடித்த நிலையில் தற்போது அஞ்சுமா பேகம் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இவர்கள் இருவரும் முதலில் எங்கு சந்தித்தனர், எப்படி காதல் வளர்ந்தது என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லை. இது குறித்து தகவல் தெரிவிக்க அஞ்சுமா பேகமின் பெற்றோரை அழைக்க முற்பட்ட போதுதான் அவர்களின் போன் அணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.